நம்ம லக்கி குட்டியை மீட் பண்ண போறோம். அந்த நிலையில பாக்கணும்ன்றது ரொம்ப பெரிய ஆசை. பயிர் எரியறது உங்களுக்கு வீடியோல கேரியா சொன்ன மூக்கு நீ பேசாத. ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கு. உண்மையா ஒரு மாதிரி அழுகியே எனக்கு வந்துச்சு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்லுலோஸ்பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நாம வந்து என்ன பார்க்க போறோம், இப்போ நாம எங்க போக போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம லக்கி குட்டியை மீட் பண்ண போறோம். ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப எக்ஸைட்மென்ட்ல இருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து 5th மந்த் ஸ்கேன் எடுக்கறப்ப நான் கேட்டேன், எனக்கு கொஞ்சம் அலோ பண்ணுங்க ப்ளீஸ், கொஞ்சம் நான் என் குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாங்க, இல்ல இல்ல மம்மி மாதிரி தான் அந்த பேபி வளர்ந்துட்டு இருக்கு, உங்களால பார்த்தா அது கோச்சுக்கும், அதனால காட்ட மாட்டேன். கோச்சிக்குமா, அப்பாவை பார்த்து தாண்டி அந்த குழந்தைய வளருது. மறக்காம கீழ ஐடி கொடுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கும் பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேசாம இப்ப வீடியோக்குள்ள போலாம். என் பக்கத்துல இருக்க ஒருத்தருக்கு சமையான கடுப்பா இருக்கு. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நிறைய நமக்கு பார்சல் எல்லாம் வந்திருக்கு, அதனால கொஞ்சம் வயிற்றுச்சல்ல உட்காந்துட்டு இருக்காரு ஒருத்தர். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், பயிறு எரியறது உங்களுக்கு வீடியோல தெரியுது, நான் தருகிறது நான் தெரியுது. மீஷோல பாத்தீங்கன்னா அக்டோபர் 6th இருந்து 9th வரைக்கும் மகா இந்தியன் ஷாப்பிங் லீக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிளாத்ஸ்க்கும் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் அமேசிங்கான டிஸ்கவுண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த டைம்ல நீங்க போய் ஷாப்பிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பென்ஸ் கார், டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸை வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி மீஷோ வந்து மோர் தென் 1 crore பீப்புள் யூஸ் பண்ற ஒரு ஆப் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கிட்டத்தட்ட 50 lakhs ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ள இருக்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு. முக்கியமா மீஷோல எல்லாமே வந்து லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப அமேசிங்கான குவாலிட்டியோட அவங்க வந்து டெலிவர் பண்றாங்க. இப்போ நான் காட்ட போற ப்ராடக்ட்ஸோட கோட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், இப்போ நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி மீஷோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ள போய் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 rupees ஆஃபர் கொடுக்குறாங்க, இல்லாட்டி 30% ஃப்ளாட் ஆஃபர் கொடுக்குறாங்க. 100 rupees நம்ம வந்து காளான் வாங்கி சாப்பிட்லாம், பானிபூரி வாங்கி சாப்பிட்லாம், நிறைய சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு அமேசிங்கான ஒரு விஷயத்தை. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து காட்ட போகிற கிளாத் வந்து நான் போட்டிருக்கிற கிளாத்தே தான். ஸோ இது வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ட்ரெஸ் டைப்பு, பட் நம்ம குர்த்தி மாதிரியும் கீழே வந்துட்டு லெகின்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி கலரில் இருக்குது, எனக்கு அதுதான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 349 rupees. அழகாக ஸ்ட்ரைப்ஸாக கொடுத்துருக்காங்க, எல்லாம் மல்டி கலர் ஸ்ட்ரைப்ஸு, லைட் ப்ளூ, லைட் க்ரீன், வயலட் கலர் அப்படின்னு சொல்லி மிக்ஸ் ஆகி இருக்கு. இதில் ஹைலைட்டே இதோட ஸ்லீவ்ஸ் தான், பட்டர்ஃப்ளை ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒயிட் கலர் சுடிதார் செட். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப அமேசிங்காக கொஞ்சம் கிராண்டியராக இருக்குது. ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் இப்போ வரப்போகுது, அதனால நான் கொஞ்சம் கிராண்டியர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார் ஃபுல்லாகவே நமக்கு டாப்பு, பேண்ட்டு, துப்பட்டா அப்படி செட்டாக வருது. நம்மளுடைய லைக் பேண்ட் என்ன பேட்டர்னில் இருக்கோ அதே தான் நம்மளுக்கு குர்த்தியும் அதே பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலரில் கோல்டன் பிரிண்ட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரிண்ட்ஸ் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது. நம்ம என்ன தான் கையை வச்சு தேய்ச்சாலும் போக மாட்டேங்குது, வாஷ் பண்ணாலும் போகாது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 662 rupees. ஸ்லீவ்ஸ் வந்து 3/4 ஸ்லீவ்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட துப்பட்டா பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ரெட் ரெண்டு கலரையும் ஃபியூஸ் பண்ணி அதில் ஒயிட் கலர் பேட்டர்ன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது இதோ இந்த குர்த்தி செட்டு தான். ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து 612 rupees. இது வந்து நமக்கு ஃபுல்லாக கவர் ஆகலை, கீழே வந்துட்டு நம்ம சாண்டில் கலரில் லெகின்ஸ் போட்டு பேர் பண்ணோம்னா சூப்பராக இருக்குது. ஓவர் கோட் டைப்பில் இருக்குது, பட் இது வந்து அட்டாச்சு கோட்டு தான். ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ் தான். அதே மாதிரி ஹிப் கிட்ட நாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டேசல்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது உண்மையாகவே. அதே மாதிரி பிரிண்ட்ஸும் நமக்கு வந்து ரொம்ப நல்லா டார்க்காக தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இது பண்ணோம்னா போக மாட்டேங்குது, வாஷ் பண்ணாலும் போகாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கீழே எண்டில் பார்த்தீங்கன்னா பார்டரில் வந்துட்டு
இவ்வளவு பெருசா பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்கிட்ட ஒரே பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. சோ ஸ்ட்ரைட்டா அப்படியே வந்து கீழே வந்து ஓவர் கோட் மாதிரி நமக்கு தனியா வந்துட்டு பிரியுது. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த சுடிதார் செட் தான். ஆக்சுவலா இது வந்துட்டு பியோர் காட்டன், ஃபுல்லாவே வந்துட்டு இது காட்டன், இண்டிகோ ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கலர்ல டாப் கொடுத்துருக்காங்க. கீழே பேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பேண்ட்ஸ் ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க, ஃபுல்லா வந்து ஒயிட்டு. மேலே டாப்ல வந்து நெக் ரொம்ப அழகா இருக்கு, ஒரு மாதிரி வி ஷேப்ல இருக்கு, அங்க வந்து ஒயிட் கலர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாத்லயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒயிட் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுல வந்துட்டு ஹிப் கிட்ட தனியா பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும் அப்படின்னா அங்கே வந்து நம்ம நாட் மாதிரி போட்டு கட்டிக்கலாம், நம்மளுடைய ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நாட் வச்சு நம்ம வாங்குறோம் அப்படின்னும் போது ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம டக் பிடிக்கணும், நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை, லூஸாக இருந்தாலும் நம்ம டைட் ஆக்கிக்கலாம். ஸோ அதனால நான் இதை வாங்கினேன். ஒரு மாதிரி இது கொஞ்சம் ஒரு மாதிரி எத்தனிக் டச்சோட மல்டி ஃபியூஸ்டாக இருந்துச்சு. ஸோ மறக்காதீங்க, அக்டோபர் 6th நைன்த் வரைக்கும் ஒரு அமேசிங்கான செமையான டிஸ்கவுண்டட் நிறைஞ்ச சில பல விஷயங்கள் மீஷோவில் நடக்க இருக்கு. மகா இந்தியன் ஷாப்பிங் லீக் அப்படின்னு சொல்லி டிஸ்கவுண்ட்ஸ் எக்கச்சக்கமாக கொடுக்குறாங்க மீஷோவில். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கிளம்பலாம், போயிட்டு நம்ம லக்கியை மீட் பண்ணிட்டு வரலாம். ஏன் புரிய உருண்ட ஸ்கேன் எடுக்க தானே போறோம். ஆமா, இது அப்ராட் டூர் போற மாதிரி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கீங்க. லக்கி இப்போ என்ன நடக்கும், நம்ம அம்மா என்ன அழுக்கு பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டாங்க? இல்ல இல்ல, அம்மா என்ன பைத்தியம் தான் நினைக்கும். இல்ல இல்ல, என்ன அப்படி நினைக்கும், என்ன நினைக்க, சரி இவனுக்கு பர்மிஷன் வாங்கி தரலாம் நான் நினைச்சேன். உள்ள வந்து லக்கிய பாக்குறதுக்கு இன்னைக்கு பர்மிஷன் இல்ல. பர்மிஷன் வாங்கிதான், நீ என்ன பர்மிஷன், நானே பர்மிஷன் வாங்கிக்கிறேன். திருட்டு நாய, உன்னதான் சேர்க்கவே மாட்டாங்க உள்ள. ஸ்டொமக்ல அப்படி இருக்கு, கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே எடுத்துட்டோம், ஸ்கேன் எடுத்துட்டோம், பேக் எடுத்துட்டோம், வாட்டர் பாட்டில் எடுத்துட்டோம். சரி, அந்த பேக்ல என்ன இருக்கு? நிறைய பொருள் இருக்கு. என்ன பொருள் இருக்கு? காட்டு. காட்டுல அடி வாங்குவாங்க. வெளிய காட்டு வந்த எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், செம்ம கியூட்டா இருக்குல்ல இந்த பவு. இதுல ஆக்சுவலா 3 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பின்னாடி ஒரு இது, சென்டர்ல வந்து 2 ஜிப் கொடுத்துருக்காங்க, நல்லா பெருசாவே இருக்கு. சரி, உள்ள பேப்பரோட வச்சோட கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கேன்னு நான் பிக்காம வச்சிருக்கேன். சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, வாங்க போலாம். இவ்வளவு பெரிய வெயிட் எல்லாம் எனக்கு தூக்கம். ஏய், நீ பண்ற எல்லாத்தையும் எல்லாரும் பாத்து, அது ஏன் அந்த குப்பையை தூக்கினாரோ இதை தூக்கிட்டு வர மாட்டேங்க? பாருங்க போங்க அப்படின்னு வெக்கமாவே இல்லையா, நான் சமாளிக்கவே இல்ல. எனக்கு போன வாட்டி 5th மந்த் காமிச்சாங்க, பட் அதை விட இப்ப காமிக்கும் போது ஒரு பேபி, எனக்கு சொல்லவே எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல, ஒரு பேபி எப்படியே இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஆனா சதையெல்லாம் தெரியாது, கல்லு கண்ணு, ஆனா முடிச்சுட்டு இருந்துச்சு, 3 மந்த்லயே இருந்துச்சு. பாக்கவே எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆசையா தான் இருக்கு, உள்ள விட மாட்டாங்க, பட் என்ன பண்றது. ஓகே, நம்ம ஃபைனலா தான் நம்ம பேபியை பார்க்கும் போல. ஆமா, ஆனா இன்னும் ரிப்போர்ட் கொடுக்கல, அப்புறமா வாங்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக காலிலேருந்து எனக்கு வந்து உடல்நிலை வேறு கொஞ்சம் சரியில்லை, வாமிட்டிங் சென்சேஷன் லைட்டாக இருந்துச்சு. பட் லக்கியை பார்த்த உடனே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு, எமோஷ்னலாக இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், 1 மினிட் என் ஹஸ்பண்டை கூப்பிடுங்க. பாருங்க, நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கும் ஒரு ஒரு அப்பாவா ஒரு ஃபீல் வந்து எப்படி இருக்கும்னா, சே நான் அந்த நிலையில பாக்கணும்ன்றது ரொம்ப பெரிய ஆசை. ஏய், அதுக்கே முதல்ல மாரி போகணும், முதல்ல மூஞ்சி வச்சு காட்டுறேன். அது ஆசையா இருக்கும். என்ன என்ன அழுது, எனக்கு ஒரு மாதிரி அழுகையே, ரொம்ப அழுகையா வந்துருச்சு உண்மையா.
அது சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, வார்த்தைகள் இல்லையா. ஆக்சுவலா தலை மட்டும் இன்னும் திரும்பல, இன்னும் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகல, பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஸ்டார்ட் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல அப்படின்னாங்க. பட் அது எனக்கு கிளியரா என்னன்னு தெரியல, நம்ம டாக்டர் கிட்ட தான் கேட்கணும். உங்களுக்கு ஏதாவது அதை பத்தி ஐடியா இருந்தா சொல்லுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் கைஸ், நீங்க வந்துட்டு எப்பவுமே லக்கியை வந்து ப்ரேயர்ஸ்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு கூட நம்ம ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணோம், அவங்களும் வந்து ஸ்டொமக்லாம் தொட்டுட்டு லக்கியை பத்திரமா வச்சுக்கோங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, மாஸ்க் போடுங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம் தான். சோ அதனால பிளீஸ் பாக்குற எல்லாருமே நம்ம லக்கிக்காக ப்ரே பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன், ப்ரே பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், லக்கி இவன் வாய் மாதிரி மட்டும் வந்துடக்கூடாது, என்ன மாதிரி அழகா வரணும்னு எங்க வீட்டுல நிறைய பேர் கமெண்டே பண்ணுங்க. மூக்கு ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு? ஆக்சுவலா மூஞ்சி பெருசா பெருசா குண்டு பூசணிக்கா இல்லன்னா மூக்கு சின்னதா இருக்கு. முன்னாடி எல்லாம் இவ வந்து கோவப்பட்டா என்ன பண்ணுவா தெரியுமா? இனியா இளங்கோவன் நம்ம ரெகுலர் கமெண்டர், இவங்க என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாலி டோட்டல் அல்லு லைஃப் காலி பட் கியூட் பிரியாவோ, அல்லு நீங்களும் பிரியா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் இனியா இளங்கோவன். அடுத்த ஷவுட் அவுட் ஸ்ரீ லேகா இவங்களுக்கு தான். அல்லு அண்ணா, மேரேஜ் அப்போ நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க, அக்கா நீங்கள் எப்பயுமே இதே அழகி தான், அதுவும் ஸ்மைல் பண்ணும்போது இன்னும் செம்மையாக இருக்கீங்க, கீப் ஸ்மைலிங் அக்கா, லக்கியை பார்த்துக்கோங்க, கேட்டேன்னு சொல்லுங்கள், டேக் கேர் அக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீலேகா. லாஸ்ட் ஷவுட் அவுட் தேனூஸ் விலாக் இவங்களுக்கு தான். அக்கா நானும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் என்னை ஷவுட் அவுட்டில் போடவே மாட்டிக்கிறீங்க. அண்ணா அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க, போன வீடியோவில் அக்காவுக்கு தெரியாமல் நீங்கள் பிளட் எடுக்க ஹாஸ்பிட்டலில் இருந்து நீங்கள் கூப்பிட்டீங்களே, எப்பயும் இதே மாதிரி சிரிச்சிட்டே இருங்க அக்கா நண்ணா. அப்புறம் மறக்காம லக்கியை நல்லா பார்த்துக்கோங்க, ஹாப்பி பிரெக்னன்சி அக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு, எக்கச்சக்கமான லவ் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. சீக்கிரமாகவே நம்ம வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம். இன்னும் நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் எங்களுக்கும் பவர் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, நிறைய பேசியாச்சு, வேறு வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். இப்போ பை சொல்லிக்கலாமா? பாய். வேற அல்லு லவ்ஸ் பிரியா.